டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோட 2024-25 அகாடமிக் இருக்கான அட்மிஷன் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிருக்குது. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி நீங்கள் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளோட ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. ஸோ இந்த எஸ்ஆர்எம் கேம்பஸ் நமக்கு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டாங்குளத்தூர் சென்னையில் இருக்குது, ராமபுரம் சென்னையில் இருக்குது, வடபழனி சென்னையில் இருக்குது, திருச்சிராப்பள்ளியில் இருக்குது, அண்ட் டெல்லியில் இருக்குது. அண்ட் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் ரன் பண்ணுறாங்க, அண்ட் இன்ஜினியரிங் நமக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரன் பண்ணுறாங்க. ஸோ நிறைய அட்மிஷன்ஸ் வந்து இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட டிபார்ட்மெண்ட்னு பார்த்தோம்னா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட், சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ், லா, அக்ரிகல்ச்சர், டிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, அண்ட் மெடிசின், டென்டிஸ்ட்ரி, ஃபார்மசி டிபார்ட்மெண்ட், ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, அண்ட் நர்சிங் அண்ட் பப்ளிக் ஹெல்த். ஸோ இந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோட ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி சிஎம்சி வெல்லூர் ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அதாவது டீம்டு யூனிவர்சிட்டியோட ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ளை பண்ணாதவங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, அப்ளை பண்ணணும் நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்றதுக்கு மேலே தெரியுது இல்லையா அட்மிஷன், இந்த அட்மிஷன் பார் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அட்மிஷன் பாரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க்ல இந்தியா லெவலில் 9th பிளேஸில் இருக்கிறாங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா A++1 கிரெடிட் வந்து அவங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்க வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணக்கூடிய எல்லா கம்பெனிஸையும் கூட என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டை விசிட் பண்ணி நீங்க பொறுமையா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பாத்துக்கோங்க. சோ இப்போ நீங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணனும் அப்படின்னா அட்மிஷன் அப்படிங்கிறதுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், அட்மிஷன் இந்தியா, அட்மிஷன் இன்டர்நேஷனல். சோ அட்மிஷன் இந்தியா அப்படிங்கறத என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன கோர்சஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணனும் அப்படிங்கிறது தனியா இருக்கும், அதாவது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா இதை வந்து கிளிக் பண்ணணும். மெடிசின் அண்ட் ஹெல்த் சயின்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்னா இந்த பேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுல கிளிக் பண்ணிக்கோங்க. அக்ரிகல்ச்சர், ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து மெடிசின் அண்ட் ஹெல்த் சயின்ஸ்ல உள்ள நம்மளோட அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்க்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போறோம். ஸோ ஹெல்த் சயின்ஸ் யூஜி அப்ளை நவுன் இருக்கு இல்லையா, இதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அப்ளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் என்ன செய்யும் அப்படின்னா பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான ஃபார்ம் இதுதான், இதுல தான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னா உங்களோட மெயிலுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வரும். அடுத்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைன்ல வந்து ஃபில் பண்ணணும், தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி கொடுக்கணும், அண்ட் ஃபைனலாக வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கே காட்டும், நீங்கள் ஒன் பை ஒன் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைடு ஹெல்த் சயின்ஸில் வந்து BA SLP, BSc கார்டியாக் கேர் டெக்னாலஜி, BSc கிளினிக்கல் சைக்காலஜி, BSc மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, BSc ரீனல் டயாலிசிஸ் டெக்னாலஜி, BSc ஆப்டோமெட்ரிக், கார்டியோ பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, BSc கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, BSc ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, BSc கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், BSc மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, BSc பிசிசியன் அசிஸ்டன்ட், BSc நியூரோ சயின்ஸ் டெக்னாலஜி. இவ்வளவு கோர்சஸ் வந்து அலைட் ஹெல்த் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அண்டர்ல வந்து வருது. அடுத்து நர்சிங்கை பொறுத்தவரையில் BSc நர்சிங், போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் கிரிட்டிக்கல் கேர் நர்சிங், போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் எமர்ஜென்சி அண்ட் டிசாஸ்டர் நர்சிங், போஸ்ட் பேசிக் BSc நர்சிங், போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் ஆப்ரேட்டிங் ரூம் நர்சிங். ஸோ இவ்வளோ கோர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அட்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து ஆக்குபேஷனல் தெரப்பியை பொறுத்தவரையில் BOT, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி கோர்ஸ் மட்டும் இருக்குது. அடுத்து நம்மளோட ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா Pharma D, டாக்டர் ஆஃப் ஃபார்மசி கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். BPharm, ஃபார்மசி கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து ஃபிசியோதெரப்பியில் BPT, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அட்மிஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு என்றைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன்ல வந்து 28 April 2024 அன்னைக்கு நடக்குது. அதே மாதிரி அப்ளிகேஷன் டெட்லைன் ஃபார் ஈச் ஃபேஸ் வந்து 22ஆம் தேதியோட
வந்து அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து முடியுது. அதே மாதிரி ஃபேஸ் டூ பார்த்தீங்கன்னா 9th June நடக்குது, 3rd June வந்து நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா முடியுது. ஸோ இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு இதில் உங்களோட நேம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க, கரெக்டான மெயில் ஐடி கொடுங்க. இந்த மெயில் ஐடிக்கு தான் என்ன செய்வாங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் மெயில் வரும். உங்களோட மொபைல் நம்பர் இதில் கொடுத்துக்கோங்க. எந்த ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டில் வந்து சிட்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து செலக்ட் த ஃபேக்கல்ட்டி. ஸோ எந்த ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணுமா, நர்சிங்கில் அப்ளை பண்ணணுமா, ஆக்குபேஷனல் தெரப்பியில் அப்ளை பண்ணணுமா, ஃபார்மசியா, ஃபிசியோதெரப்பியா, எது வேணுமோ அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. இப்போ நர்சிங் கொடுத்தோம்னா செலக்ட் டிகிரி வரும். ஸோ இதில் வந்து போஸ்ட் பேசிக் டிப்ளமாவா இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த நம்பரை என்ன செய்யணும் அப்படின்னா இதில் என்ட்ரு பண்ணிட்டு ஐ அக்ரிங்கிறத கொடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ண உடனே இமீடியட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெயிலுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா எஸ்ஆர்எம்ல இருந்து இந்த மாதிரி ஒரு மெயில் வரும். ஸோ இந்த மெயிலை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெரிஃபை இமெயில் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன செய்யும் அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நான் சூஸ் பண்ண கோர்ஸ் வந்து நர்சிங், பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா 1200 வருது நமக்கு. இதுல இம்பார்ட்டன்ட் டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபேஸ் வந்து ஃபேஸ் 1 வந்து எனக்கு வந்து 28ஆம் தேதின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஃபேஸ் 2 வந்து நமக்கு என்னைக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 9th June என்ன செய்யுது அப்படின்னா நடக்குது. ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற பேஜை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஸ்டேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் டீடைல்ஸ் கொடுக்கணும், அடுத்து அகாடமிக் டீடைல் கொடுக்கணும், ஃபைனலாக வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஹாவ் யூ ஸ்டடி 12th டிப்ளமோ ஃப்ரம் இந்தியா. ஸோ நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா எஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதுலேயும் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. செலக்ட் த ப்ரோக்ராம் ஆர் கேம்பஸ் யூ ப்ரிஃபர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேம்பஸ் வந்து அவங்களோட கேம்பஸ் 4 கேம்பஸ் இருக்குன்னு பார்த்தோம்ல, அதில் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறதையும் கொடுத்துட்டு இங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா என்ன கோர்ஸ் அப்படிங்கறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார்மாடி கொடுத்தீங்கன்னா அதுல ஸ்பெஷலைசேஷன் என்ன அப்படிங்கறதையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. அடுத்து கேம்பஸ் தேர்ட்லயும் அதே மாதிரி நீங்க ஏதாவது கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையுமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கொடுத்துட்டு மறுபடியும் இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட பர்சனல் டீடைல், இதுல வந்து உங்களோட பேரை வந்து ஃபுல்லா கரெக்டா கொடுத்துக்கோங்க. அண்ட் நீங்க கொடுத்த மொபைல் நம்பரும் அண்ட் உங்களோட மெயில் ஐடியும் அதுல என்ன செய்யும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் எல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கரெக்டா கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட ஃபாதர் மதர் அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன் பின்கோடு எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு சேவ் அண்டு எக்ஸிட் கொடுத்துட்டு நீங்கள் திருப்பி கூட ரீஓப்பன் பண்ணி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அகடமிக் டீட்டெயிலுக்கு போகும், அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு அடுத்து போனீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும். ஸோ என்ன செய்யுங்க அப்படின்னா அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கரெக்டாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பிஜி கோர்சஸ்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் நமக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்குது. அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.